வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல டிபேட்டான முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிபேட்டான டாபிக்கை வந்து பார்க்கலாம். கடுமையான மோதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கை வந்து பார்க்கலாம். என்ன, தமிழகத்துல வந்து பல மாவட்டங்கள்ல திமுக ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்காங்க. சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில அந்த பொதுக்கூட்டம் வந்து நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசினாரு. ஆர் எஸ் பாரதி அவர்கள் பல மேடைகள்ல அண்ணாமலை அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ அதே மாதிரி அந்த மேடையிலையும் என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஐபிஎஸ் படிச்ச பாதி பேர் மென்டலா தான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களையும் தமிழக ஆளுநர் ரவி அவர்களையும் கடுமையாக தாக்கி விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு. எல்லா ஐபிஎஸ்ஸையும் சொல்லல, ஐபிஎஸ் படிச்சு வேலைக்கு போய் திடீர்னு வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. அதற்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு கட்சியுடைய மாநில தலைவரை மென்டல் அப்படின்னு சொல்றது அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வந்து பண்ணாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட இது தொடர்பாக கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஆர் எஸ் பாரதி அவர்கள் மென்டல் அப்படின்னு உங்களை வந்து சொல்லியிருக்காரு, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, கோபாலபுர குடும்பம் இருக்காங்கல்ல, கோபாலபுர குடும்பம் வந்து பிச்சை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலய வாசல்ல தலைமுறை தலைமுறையாக உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவர் தான் ஆர் எஸ் பாரதி அவர்கள். ஆர் எஸ் பாரதி அவர்களை போன்ற இன்னொரு மூணு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு மிக கடுமையாக அண்ணாமலை அவர்களும் பதிலடி வந்து கொடுத்தாரு. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்களுடைய வீடியோ வைரல், இன்னொரு பக்கம் ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய வீடியோ வந்து வைரல். கடந்த ரெண்டு நாட்களாக இதை பற்றிய டிபேட்டு, இதை பற்றிய ட்ரோலு மீமு, இதை தான் நம்ம தமிழக அரசியல பார்த்துக்கிருக்கோம். இப்ப பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆர் எஸ் பாரதி அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அறிவாலயம் தான் எனக்கு வந்து கோவில் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ரெண்டாவது டாபிக், தமிழக காவல்துறை முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன உத்தரவு அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆனிச்சு. சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்களே, அவங்க ஏகப்பட்ட பேர் ட்ரெயின்லேருந்து இறங்கி அவங்க அவங்களுடைய வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. ஒரு நாளில் இவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து தமிழகத்துக்கு வராங்களா, வேலைக்காக வடமாநிலத்திலிருந்து கிளம்பி இங்கே வராங்களா, தமிழர்களே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மற்ற இடங்களுக்கு வேலைக்கு வந்து போறதுனால தான் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே வராங்க, இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அதுவும் வடமாநில தொழிலாளர்கள் மிக கடின உழைப்பாளிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ தமிழக காவல்துறை என்ன முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆதார விவகாரங்களை வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. எந்த நிறுவனத்துக்கு வந்து வேலைக்கு போகிறாங்களோ வடமாநில தொழிலாளர்கள், இப்போ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் தமிழக காவல்துறையிட்ட அந்த வடமாநில தொழிலாளர்கள் தொடர்பான டீடைல்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும், உங்க நிறுவனத்துல எவ்வளவு வடமாநில தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க, என்ன வேலை பார்க்கறாங்க அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது நான் முக்கியமான ஒரு முடிவா பார்க்கறேன். காரணம் என்ன, இப்ப இங்க வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கு வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் காவல்துறையினர் ஈஸியா வந்து ட்ரேஸ் வந்து பண்ண முடியும். ஒருவேளை இங்க வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தவறு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா அப்பையும் காவல்துறை ஈஸியா வந்து ட்ரேஸ் வந்து பண்ண முடியும். இத
நான் முக்கியமான முடிவா வந்து பாக்குறேன். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப டேஞ்சரான சில வாதங்களை வந்து முன்வைப்பாங்க. உதாரணத்துக்கு வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்துக்குள்ள வரணும் அப்படின்னாலே ஒரு நுழைவு சீட்டு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். எப்படி இந்தியால இருந்து மற்றொரு கண்ட்ரிக்கு வந்து போகும்போது பாஸ்போர்ட் விசா அப்படிங்கிறது முக்கியமோ அதே மாதிரி மற்ற மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வரது அப்படின்னாலே கண்டிப்பாக நுழைவு சீட்டு உள் நுழைவு சீட்டு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க. இப்ப இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கறது இருக்கக்கூடாது அப்படின்னு நகைச்சுவையான நடக்கவே முடியாத நடக்கவே கூடாத நிறைய வாதங்களை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இப்ப தமிழக காவல்துறை எடுத்திருக்க முடிவு நியாயமான முடிவு தான். ஏன்னா அந்த வரக்கூடிய தமிழகத்துக்குள்ள வரக்கூடிய அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இல்ல அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டாலும் சரி மிக வேகமாக காவல்துறையினர் விசாரணை நடத்துவதற்கு இது போன்ற டீடைல்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இதை வந்து கண்டிப்பாக வரவேற்கலாம். ஆனா இன்னொரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சி வந்து உள் நுழைவு சீட்டு ஓட்டுரிமை இருக்கக்கூடாது இது போன்ற வாதங்களை ஏற்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது பதிவுல முன் வச்சுட்டு இந்த ரெண்டு பதிவை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.